போக்கு பார்த்தா ஒரு ரோஜா கூட மிஞ்சாது போல இருக்கு. கீதா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? முதல் இரவுல மாப்பிள்ள கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். அத்த தெரியுமா? எப்படி எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இத பத்தி தானே பேசிக்குவோம். எனக்கே கத்து கொடுத்துருவ போல இருக்கேன். நட நட நட. பாவண்டா ராதா உன்னையே உயிர்க்குறையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அவளை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு.
நான் பழி வாங்குறது ராதா வெல்ல அவங்க அப்பாவே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கும் ராதாவோட அப்பா பழி வாங்குறதுக்கும் என்ன சம்பந்தம் மகளுக்கு கல்யாணம் நடந்துட்டா மட்டும் போதாது கண்ணி கழியலனாலும் அவங்க அப்பா அம்மா கண்ணீர் விட தான் செய்வாங்க டேய் அவர் உங்க அக்கா வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணதுக்காக நீ ராதா வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றது நியாயம் இல்ல நாகராஜ் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத அவர் மனம் திருந்தி எங்க அக்காவை ஏத்துக்கிற வரைக்கும் அவரை நான் விட போறது இல்ல அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி தனியா குளிக்கணும் தாலியை கட்டினதுக்கு அப்புறம் துணையோட குளிக்கணும் அதான் ஜாலி இத கூட புரிஞ்சிக்க மாட்டேங்குதே ஜடம் இப்ப என்ன பண்றது ஜடம் ஜடம் என்னங்க என்ன உங்களுக்கு ஃபாரின் சோப் குண்டா குண்டா ஏங்க கைய நீட்டிட்டு இருக்கல்ல அம்மாமா கையெடு கதவு சாத்தணும் मनसिकाने எப்படி உள்ள போறது இந்த டவலோட உள்ள போக வேண்டியதா எங்க டவல் எங்க நானே உள்ள வந்து முதுகு தேய்ச்சி விட்டுமா எனக்கு வெக்கமா இருக்கு நானே நல்லா முதுகு தேய்ச்சுவேன் நீ போ போ இவர கட்டிட்டதுக்கு ஒரு சாமியார கட்டிட்டு இருக்கலாம் ச்சே இவருக்கு மீசை முளைச்சு என்ன பிரயோஜனம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறேன் எல்லாம் என் தலைய எழுத்து வரட்டு வரட்டு ரொம்ப தேங்க்ஸ் ராதா நீ கொடுத்த ஃபாரின் சோப் ஷாம்பு எல்லாம் போட்டு நம்ம விண்டோவ நல்லா குளிப்பாட்டிட்டேன் என்னது அப்ப உள்ள குளிச்சது நீங்க இல்லையா நீ ஆசையா கொடுத்ததெல்லாம் நம்ம விண்டோவுக்கு தான் விண்டோ ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு குட் பாய் கொடுத்து வச்ச நாய் இத கடைசி பல்லியா உன்னை ஏத்திட்டு கட்டிறேன் ஐயோ என்னது அதெல்லாம் கீதா இனிமே நம்ம வீட்ல பல்லியே கிடையாது எல்லாத்தையும் அடிச்சிட்டேன் நம்ம தாம்பத்திய உறவுக்கு இனிமே தடையே கிடையாது அப்படியே இந்த போறவே இது எதுக்கு தப்பி தவறி ஏதாவது ஒரு பல்லி மேல துள்ளி விழுந்துட்டா தாம்பத்திய உறவை தள்ளி வச்சிடுவாங்க அதனால தான் முன்ஜாக்கிரதையா இந்த போறவே நான் உனக்கு கொடுக்கறேன் கெட்டிக்காரா தான் ஐயோ உங்க மேல பல்லி விழுந்துருச்சே நல்லவேளை யாரும் பார்க்கல வா இன்னியோட கெடு முடியுது அதான் பொண்டாட்டி கூட்டிட்டு போறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மேல பல்லி விழுந்ததே ஆம்பளை மேல பல்லி விழுந்தா ஒண்ணும் தப்பு இல்ல யார் சொன்னது பொம்பளை மேல பல்லி விழுந்தா 10 நாள் தள்ளி இருக்கணும் ஆம்பளை மேல விழுந்தா எத்தனை நாள் பிரிஞ்சு இருக்கணும் தெரியுமா 60 நாள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க பல்லிய கூட சமாளிச்சலாம் போல இருக்கு இந்த யானையை சமாளிக்க முடியலையே குண்டு இந்த இளஞ்சோடிகளை பிரிக்காத கொஞ்சம் இறக்கம் காட்டு முடியாது அப்படியே நீங்க உள்ள போறனானோ என் பெரத்து மேல தான் நடந்து போகணும் அப்படியே உன் மேல நடந்து போனா கூட ரூம் போய் சேரிறதுக்கு 60 நாள் ஆகும் சும்மா குழம்பாதீங்க சீக்கிரம் ரெண்டு பேர் பிரிஞ்சு போங்க போங்க வாண்டா சீப்பா இங்க போனால இடஞ்சல இருக்கு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஃபர்ஸ்ட் லைட் விடுவேனா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா सामी சேலை எடுத்து போடுங்கண்ணா பொண்டாடி துணியா புருஷா எடுத்து போட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கறதா இப்போ மட்டும் என்ன எல்லாரும் தப்பா தான் நினைக்கறாங்க ஐயே இதென கையில சாணி அப்பி வச்சிருக்க ஐயோ இது சாணி இல்லங்க மருதாணி ஓ இந்தா கோவில் பிரசாதம் குங்குமம் எடுத்துக்க நான் தான் மருதாணி வச்சிருக்கேன்னு சொன்னல்ல நீங்களே வச்சி விடுங்க ஐயோ
உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்ன விட உங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. புரியுது, அல்வாக்கு தானே அலையிற. அலையாத அலையாத, இந்த உனக்கு என்ன வாங்க கையில கொடுத்தா எப்படி? சரி உங்களுக்கு சரி வேண்டாம். அல்வா சுமாரா தான் இருக்குல்ல, இதுக்குதான் உங்ககிட்ட எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. இவருக்கு இது போதாதாக்கும். என்னங்க உங்களை தானே ஏண்டி பாட்டு நிறுத்தின? இப்படி குத்து கலாட்டா உட்காந்துகிட்டு இருந்தா குடும்பம் எப்படி நடக்கிறது? விளக்கமா சொல்லுடி. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வாரம் ஆச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் ஆகல. அத நினைச்சா தான் எனக்கு கவலையா இருக்கு. கள்ளி, ஒரு வாரம் கூட உன்னால பொறுத்து முடியலையா? என்னால முடியாதுமா? இந்த வயசுல அது இல்லாம தான் வாழுதாக்கும். நான் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுக்கு என்னடி குறை? அவ ராணி மாதிரி. ராணிக்கு ஒரு குறையும் இல்லைங்க, ராஜாவுக்கு தான் குறை. என்னடி சொல்ற? நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பொண்ணு கிட்ட ஆயிருச்சா ஆயிருச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளும் ஆகல ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கா. மாப்பிள்ள சாமியார் மாதிரி இருக்கிறார். இதுக்கு என்னதான் வழி? மாப்பிள்ள கிட்ட நான் போய் இந்த அசிங்கமான விஷயத்தை எப்படி கேக்குறது? யூ சர்டிபிகேட்டா இருந்தா பரவாயில்ல, இது ஏ சர்டிபிகேட் மேட்டரா இருக்குது, எப்படி டீல் பண்றது? மாப்பிள்ள கிட்ட கேட்க முடியலன்னா அவர் ஃப்ரெண்ட் ராஜா கிட்ட கேக்குறது. பெஸ்ட் ஐடியா, இப்பவே நாகராஜ கிட்ட ஏன் ஆகல அப்படின்னு கேக்குறேன். ஓகே. ஏன் தம்பி? வாங்க வாங்க. இன்னும் ஆகலையா? இன்னும் ஆகலைங்க. அப்போ என் மக வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏ சார், நான் ஷேவிங் பண்றதுக்கும் உங்க மக வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என்னது ஷேவிங்கா? ஆமா, ஷேவிங் ஆயிடுச்சான்னு கேட்டீங்க. ஆமா, உனக்கு ஷேவிங் முடிஞ்சதா இல்லையானதா நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதான்னு கேட்டேன். வாங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் என் வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியலன்னா டேப் பண்ணி கூட கேட்டுக்கிறேன். விவரம் தெரியாத ஆளா இருக்கியப்பா. என் மாப்பிள்ள ராஜா கல்யாணம் ஆகியும் சுத்தமாவே இருக்கிறாராமே. ஆமாங்க, அவன் எல்லா விஷயத்திலுமே சுத்தமா தான் இருப்பான். எல்லா விஷயத்திலயும் சுத்தமா இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்றேன். தாலி கட்டின பொண்டாட்டிய தொடாம சுத்தமா இருந்தா எப்படி? அப்படியா? அப்பா இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே. ஏப்பா உனக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குது, பெத்தவங்க நாங்க எங்க மனசு எப்படி துடிக்கும்? கஷ்டமா தான் சார் இருக்கும். இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? நீ உடனடியா ராஜா கிட்ட போய் பொண்டாட்டியோட நெருங்கி பழக சொல்லுப்பா. சிக்னல் கொடுத்துட்டீங்கல்ல, தூள் கிளப்பிடுறேன். சிக்னலா? ஓஹோ, டிரைவர் பையதானே, அவன் பாஷையில பேசுறான். ஏதோ நல்லது நடந்தா சரி. என்னடா மச்சா, பாதி ஷேவிங்கோட வர பார்பர் ஷாப்ல பாதி ஷேவ் பண்றச்ச ரேட் ஏத்திட்டாங்களா? நீ விட்டடிச்சு அழிய போற. அங்க உன் மாமனார் பதறிட்டு இருக்காரு. அப்ப நான் வச்ச டைம் பாம் புகைய ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமா வெடிக்க போகுது. ஆமா, உன் முதலியவை பத்தி உங்க மாமனார் கேட்டு கேட்டு கொடையறாங்க. இப்ப என்ன சொல்றது? ஏற்கனவே நம்ம போட்டு திட்டப்படி என் கிட்டதான் கோளாறுனு சொல்லிட வேண்டியதானே? அதை எப்படி ஏ வாயால சொல்றது? நீதான் சரியான ஆம்பளையாச்ச. போய் தானடா, சும்மா போல்டா சொல்லு. நீ போடுற போடல சொக்கலிங்கமோ அவர் மனைவியும் பீஸ் பீஸ் ஆயிடணும். பீஸ் பீஸா ஆக்கிரம் போ. இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். நான் அந்த பக்கம் போறேன். நான் இருந்தா வெக்கப்பட்டுகிட்டு எதுவும் சொல்லாம போயிரும். சரி 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 சரி. அங்கிள் என்னப்பா, போறப்ப வேகமா போறேன், வர்றப்ப சோகமா வர, என்னாச்சு? அடே என்னங்க, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன தம்பி சொல்ற? உங்க பொண்ணு ராதா கிட்ட எந்த குறையும் இல்லையா? அவங்கிட்டதான். அவங்கிட்டதான் கோளாறு? கோளாரா? என் பொண்ணோட வாழ்க்கையில தேனாரும் பாலாரும் ஓடணும்னு நினைச்சா கோளாறு ஓடுதே. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஏன்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? கல்யாணத்துக்கு முந்தி அவங்கிட்ட கோளாறு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாதாமா? அதையும் நான் விடல, கேட்டுட்டேன். இதெல்லாம் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுங்கிறான். அதை சொல்லும் போது அவன் முகத்துல பால் வழியுது சார்.